குட் மார்னிங். போன வகுப்பில் கொஞ்சம் கேள்விகள் செய்திருந்தான். அந்த கேள்விகளை நீங்கள் விளங்காட்டா எனக்கு ஒரு நன்றி சொல்லிக்கொள்ளுங்க. நாங்கள் இன்றைக்கு அடுத்த பகுதியை பற்றி பார்ப்போம். திணிவு நூற்று வீதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. நூற்று வீதம் என்று சொல்லி, நூற்று வீதம். நூற்று வீதம். நீங்கள் கன சந்தர்ப்பங்கள்ல இந்த வீதங்களை பத்தி படிச்சிருக்கிறீர்கள். அதுல தெளிவு வீதம், கனவளவு வீதம், திணிவு கனவளவு வீதம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்றாட வாழ்வில் நாங்கள் இந்த வீதத்தை பல சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தி கொள்றோம். ஓயல் மேட்ச்ல கூட லாப சதவீதம், நட்ட சதவீதம் என்றெல்லாம் நீங்கள் கதைச்சிருக்கிறீங்க. எந்த ஒரு விடயத்தையும் நூறின் பகுதியாக தெரிவிப்பதை நாங்கள் நூற்று வீதமாக சொல்லிக்கொள்கிறோம். உதாரணத்துக்கு 100 ரூபாவிற்கு 10 ரூபா லாபம் கிடைத்தால் 10 வீதம் லாபம் கிடைத்ததாக சொல்லிக்கொள்வோம். 1000 ரூபாவுக்கு 100 ரூபா லாபம் கிடைத்தாலும் 10 வீத லாபம் என்று சொல்லிக்கொள்வோம். நூறின் பகுதிக்கு உரியதாக அதை நாங்கள் வரையறுத்துக் கொள்வோம். அதே போல 100 கிராம் ஒரு மாவில 5 கிராம் குறித்த பதார்த்தம் கலக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் 5 வீதம் கலக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நூறின்ற பகுதியாக தெரிவிப்பதை நாங்கள் 100 வீதங்கள் என்று சொல்லுவோம். இந்த இடத்துல நான் பார்க்க போற 100 வீதம் திணிவு 100 வீதம். நிறைய 100 வீதங்கள் இருக்குது. நான் பார்க்க போறது திணிவு 100 வீதம். இத திணிவு, திணிவு சதவீதம் அப்படியும் சொல்லுறது வழக்கம். இப்போ W/W பெர்சன்டேஜ் சொல்லி குறிப்பிடுவாங்க. திணிவு, திணிவு சதவீதம். மொத்தத்தில் குறிப்பிட்ட பதார்த்தம் எத்தனை கிராம் இருக்குது என்பதை இது குறிக்கும். 100 கிராம் பதார்த்தத்தில் எத்தனை கிராம் குறித்த பதார்த்தம் இருக்குது என்பதை குறிக்கும். சரிதான். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு தரப்பட்ட மூலக்கூறில இருக்கிற ஆக்கக்கூற்று மூலகங்கள்கிட்ட திணிவு சதவீதங்களை பற்றி தான் கதைக்க போறோம். உதாரணத்துக்கு H2SO4 மூலக்கூறை கருதினால் இந்த H2SO4 மொத்த திணிவில ஐதரசன் திணிவு எவ்வளவு இருக்குது, கந்தகத்தின் திணிவு எவ்வளவு இருக்குது, ஒட்சிசன் திணிவு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அறியலாம். அப்ப H2SO4 மொத்த திணிவு, H2SO4 மொத்த திணிவு ஐதர்சனுக்கு 1, இதுல 2 ஐதர்சன் இருக்கிறதால 10, கந்தகத்துக்கு 32, அதுல 1 இருக்கிறதால 32 தர 1, ஆக்சிஜனுக்கு 16, 4 இருக்கிறதால 16 தர 4. அப்ப H2SO4 மூலக்கூறுண்ட மொத்த திணிவு, H2SO4 மூலக்கூறுண்ட மொத்த திணிவு 2 ஐதரசன் திணிவு, 1 கந்தகத்தின் திணிவு, 4 ஒட்சிசன் திணிவு என்ற கூட்டுத்தொகையாக இருக்கும். நாங்கள் கூட்டினால் 98 கிராம் மூல் -1 என்று, 1 மூல் H2SO4 திணிவு, 1 மூல் H2SO4 திணிவு 98 கிராம் என்று சொல்லலாம்.
இந்த 98 கிராம் H2SO4ல ஐதரசன் திணிவு எவ்வளவு அப்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதுல ஐதரசன் வந்து 2 கிராம் திணிவை சப்போர்ட் பண்ணுது இதுல ஒட்சிசன் திணிவு எவ்வளவுன்னு போட்டா 64.4 கிராம் ஓகே கந்தகத்தினுடைய திணிவு என்று பார்த்தால் 32 கிராம் ஆக இருக்கும் அதாவது 32 கிராம் ஒட்சிசனும் சாரி கந்தகமும் 64 கிராம் ஒட்சிசனும் 2 கிராம் ஐதரசனும் சேர்ந்து H2SO4 என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூலக்கூறு உருவாக்கப்பட்டிருக்கு சரிதானே அப்ப H2SO4 இந்த திணிவு H2SO4 இந்த திணிவு 2 ஐதரசன் திணிவு 1 கந்தகத்தின் திணிவு 4 ஒட்சிசன் திணிவு மொத்த கூட்டு தொகை வந்து 98 கிராம் ஆகும் ஒரு மூல் H2SO4 இந்த மொத்த திணிவு 98 கிராம் ஒரு மூல் H2SO4 இந்த மொத்த திணிவு 98 கிராம் அதுல ஐதரசன் திணிவு 2 கிராம் ஒட்சிசன் திணிவு 64 கிராம் சல்பர் திணிவு 32 கிராம் சரியா சல்பர் திணிவு 32 கிராம் இப்ப 98 கிராம்ல 2 கிராம் ஐதரசன் இருக்கு 98 கிராம்ல 32 கிராம் சல்பர் இருக்கு 98 கிராம்ல 64 கிராம் ஒட்சிசன் இருக்குன்னு சொல்வதிலும் பார்க்க 100 வீதத்துல இத்தனை சதவீதம் ஐதரசன் இருக்கு இத்தனை சதவீதம் ஒட்சிசன் இருக்கு இத்தனை சதவீதம் கந்தகம் இருக்கு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவது பொருத்தப்பாடானதாக இருக்கும் காரணம் 98 கிராம் H2SO4லானே 2 கிராம் ஐதரசன் இருக்கு அப்ப ஒருவர் கேட்கலாம் அப்ப தம்பி 100 கிராம் H2SO4ல எவ்வளவு ஐதரசன் இருக்கும்னு கேட்டால் அது எங்களுக்கு குழப்பத்துக்குரியதாக இருக்கு ஆகவே நாங்கள் 100 வீதத்தை கருத்துல கொள்ள வரும் அப்ப எப்படி இந்த 100 வீதம் கணிக்கிறது இப்ப 100 வீதம் என்பது மொத்த திணிவுக்கும் குறித்த பதார்த்தத்தின் திணிவுக்கும் இடையிலான விகிதம் அதாவது மேல குறித்த பதார்த்தத்தின் திணிவையும் கீழே மொத்த திணிவையும் வச்சுக்கொண்டு அந்த விகிதத்தை 100க்கு எவ்வளவு என்று சொல்லி பார்ப்பமாக இருந்தால் அதுதான் 100 வீதம் உங்களுக்கு 100 வீதம் என்பது ஏற்கனவே பரிச்சயமானதாக இருக்கிறதால அதை பற்றி நாங்கள் கணக்க கதைக்கிறது இல்லை குறித்த பதார்த்தத்தின் திணிவுக்கு மொத்த திணிவுக்கு இடையிலான விகிதம் தான் 100 வீதம் சரியா இப்ப பார்ப்போம் எளிமையாக இருக்கட்டும் என்பதற்காக நாங்கள் இப்படி பார்த்துக்கொள்வோம் கால்சியம் கார்பனேட் என்று ஒன்று இருக்கு எங்களுக்கு தெரியும் கால்சியம் கார்பனேட் சரியா கால்சியம் கார்பனேட் என்று ஒன்று இருக்கு இந்த கால்சியம் கார்பனேட்டில் மொத்த திணிவு கால்சியம் கார்பனேட்டின் மொத்த திணிவு ஒரு மூல் கால்சியம் கார்பனேட்டை கருதினால் இதுல கால்சியத்தின் திணிவு ஒரு கார்பன் திணிவு 3 ஆக்சிஜன் திணிவு இருக்கு கால்சியத்தின் திணிவு கார்பன் திணிவு 3 ஆக்சிஜன் திணிவு இருக்கு ஒரு மூல் கால்சியத்தின் திணிவு 40 கிராம் ஒரு மூல் கார்பன் திணிவு 12 கிராம் ஒரு மூல் கார்பன் திணிவு 12 கிராம் அதே போல ஒரு மூல் ஒட்சிசன் திணிவு 16 கிராம் இவ்வளவுத்தையும் கூட்டினால் மொத்த திணிவு 100 கிராம் என அமையும் கால்சியம் கார்பனேட் என்று சொல்லப்படுகின்ற மூலக்கூறு அல்லது சேர்வை ஒரு மூலுக்கு 100 கிராம் திணிவை கொண்டது அப்ப இந்த 100 கிராம்ல ஒவ்வொரு மூலகங்களினதும் திணிவை 100 வீதத்தில் குறிப்பிடுதல்
அதுதான் திணிவு திணிவு சதவீதம் சொல்லிக்கொள்வோம். அப்ப திணிவு திணிவு சதவீதம் என்பது திணிவு சதவீதம் என்று பொதுவாக சொல்லப்படும். திணிவு திணிவு சதவீதம் திணிவு திணிவு சதவீதம் சமன் குறித்த பதார்த்தத்தின் திணிவு. குறித்த பதார்த்தத்தின் திணிவு கீழ் மொத்த திணிவாக இருக்கும். மொத்த திணிவாக இருக்கும் குறித்த பதார்த்தத்தின் திணிவு கீழ் மொத்த திணிவாக இருக்கும். இப்ப திணிவு திணிவு சதவீதம் என்பது மொத்த திணிவின் மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவு. அப்ப இங்க கல்சியத்தின் சதவீதத்தை நாங்கள் கருதினால் கல்சியத்தின் திணிவு 40 கிராம், மொத்த திணிவு 100 கிராம். இது திணிவு பின்னம். அப்ப சதவீதம் என்பதால இந்த பின்னத்தை நாங்கள் 100 பெருக்க வேண்டும், 100 வீதம். அப்ப திணிவு திணிவு சதவீதம் சமன் குறித்த பதார்த்தத்தின் திணிவின் கீழ் மொத்த திணிவு தர 100. அவை தரப்பட்ட இந்த மூலக்கூட்டில இருக்கிற கல்சியத்தின் பெர்சன்டேஜ் மொத்த திணிவு 100 கிராம், அதுல கல்சியத்தின் திணிவு 40 கிராம். சதவீதம் என்பதால 100 பெருக்கு. இது சுகமாக சுருக்கப்படும் என்பதால இந்த மூலக்கூறு எடுத்து நான் விளங்குகிறேன். ஆகவே திணிவின் அளவு வெட்டுப்பட 40 வீதம் இருக்கிறது. அப்ப கல்சியம் கார்பனேட்டில இருக்கிற கார்பன்ட கல்சியத்தின் சதவீதம் 40 வீதம். சரியா? இதே போல கார்பன்ட சதவீதத்தையும் ஆக்சிஜன் சதவீதத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அதை கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்கள் சேர் வேண்ட மொத்த திணிவு அதன் மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவு தர 100. அப்ப காபண்ட சதவீதம் காபண்ட சதவீதம் மொத்த திணிவு 100 கிராம், அதுல காபண்ட திணிவு 12 கிராம். தர 100. 100 மட்டுப்பட்ட அழகு மட்டுப்பட்டால் 12 வீதம். அப்ப கல்சியம் கார்பனேட்டில இருக்கிற கார்பன்ட திணிவு சதவீதம் 12 வீதம். இதே போல ஆக்சிஜனுடைய சதவீதத்தையும் நாங்கள் கூட்டினால் மொத்த திணிவு 100 கிராம், அதுல ஆக்சிஜன் 3 × 16 48 கிராம் தர 100. 100 மட்டுப்பட்டால் 48 வீதம். ஒரு சேர்வையை ஆக்குகின்ற மூலகங்கள்கிட்ட சதவீதங்கள்கிட்ட கூட்டுத்தொகை எப்போதும் 100 சமனாக வரும். இதுல பாருங்க, கல்சியத்தின் சதவீதம் 40, கார்பன்ட சதவீதம் 52, ஆக்சிஜன் சதவீதம் 48. இப்ப நீங்கள் கூட்டி செக் பண்ணி பார்க்கவும் தரப்பட்ட ஒரு சேர்வையில இருக்கிற ஒவ்வொரு மூலகங்களினதும் திணிவு சதவீதங்கள கூட்டுத்தொகை 100 சமனாக வரும். அதை நீங்க உறுதிப்படுத்திக்கொள்ள வேணும். சரிதானே? இதே மாதிரி நாங்கள் எந்த ஒரு சேர்வையிலையும் எடுத்து சதவீதத்தை கணிக்கலாம். கல்சியம் காபனேட்டுக்கு மொத்த திணிவு 100 என்று வாரதால், சரி, கல்சியம் காபனேட்டின் மொத்த திணிவு 100 என்று வாரதால நான் கல்சியம்
मूलकूर अकूट मूलक सदवी पाक सोडियम हाइड्रोक्साइड सोडियम हाइड्रोक्साइड सोडियम अणुवाणी मोत्त तिनिवु 40 ग्राम் मूलक सदवी कणिबूलक सदवी कणिबान कूरा पर मूलकूट 100 சமனாக மொத்த திணிவ கணிச்சு
மொத்த திணிவை கணிச்சு அதன் மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவை நூறால பெருக்குவதன் மூலம் நீங்கள் பெர்சன்டேஜ் காணலாம். இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். இனி நீங்கள் இது தொடர்பான பயிற்சிகளை செய்து பார்க்கலாம். ஒவ்வொரு மூலகத்தினையும் சதவீதம் திணிவு சதவீதம் வந்து மொத்த துணியின் மேல் குறித்த மூலகத்தின் திணிவு தர நூறு ரெண்டு வரும். நாங்கள் இங்க சேர்வைகளினுடைய திணிவு சதவீதங்களை பார்க்கிறோம். சரிதானே? அப்ப தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. நூற்று வீதம் எழுதி கொள்ளுங்க. நூறு கிராம் சேர்வையில் உள்ள நூறு கிராம் சேர்வையில் உள்ள நூறு கிராம் சேர்வையில் உள்ள நூறு கிராம் சேர்வையில் உள்ள ஒவ்வொரு கூறுகளின் திணிவையும் குறிப்பிடுதல். ஒவ்வொரு கூறுகளின் திணிவையும் குறிப்பிடுதல் நூறு கிராம் சேர்வையில் உள்ள ஒவ்வொரு கூறுகளின் திணிவையும் குறிப்பிடுதல் திணிவு நூற்று வீதமாகும். திணிவு நூற்று வீதம் ஆகும். இது பாருங்க, நாற்பதுல இருபத்தி மூணு இருக்குன்னு சொன்னாலும் நாங்கள் இப்படி சொல்லும் போது நூறுல எவ்வளவு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். நூறுல 57.5 இருக்கு, நூறுல 40 இருக்கு, நூறுல 2.5 இருக்கு. அதான் திணிவு சதவீதம் சொல்றோம். கவனிச்சு கொள்ளுங்க. நூறு கிராம் சேர்வையில் உள்ள ஒவ்வொரு கூறுகளின் திணிவையும் குறிப்பிடுதல் திணிவு நூற்று வீதம் ஆகும். அப்ப சமன்பாடு எழுதி கொள்ளுங்க. திணிவு சதவீதம் அப்படி சொல்லலாம். திணிவு சதவீதம் இதை நாங்கள் திணிவு திணிவு சதவீதம் சொல்லலாம். திணிவு சதவீதம் சமன் திணிவு சதவீதம் சமன் குறித்த குறித்த பதார்த்தத்தின் திணிவு குறித்த பதார்த்தத்தின் சரி, கவரேஜ் ப்ராப்ளத்தால நெட் கட் ஆயிடு. இப்ப இப்ப ஸ்கிரீன் ஓகே. கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொல்லி சொல்லித்தான் எழுதுறேன். போர்டில் எழுதுறது அப்படியே பார்த்து எழுதுவோம்னு இல்லை. திணிவு சதவீதம் சமன் குறித்த பதார்த்தத்தின் திணிவு
அதன் கீழ் மொத்த திணிப்பு, மொத்த திணிப்பு பெற நூல். இதுதான் சமன்பாடு. சரி, இந்த திணிவு நூற்று வீதத்தை திருப்பி இருக்கா சொல்றேன்னு கவனித்துக் கொள்ளுங்க. 100 கிராம் சேர்வையில் உள்ள 100 கிராம் சேர்வையில் உள்ள ஒவ்வொரு கூறுகளின் திணிவையும், ஒவ்வொரு கூறுகளின் திணிவையும் ஒவ்வொரு கூறுகளின் திணிவையும் குறிப்பிடுதல் திணிவு நூற்று வீதம் ஆகும். அதுக்கு இந்த சமன்பாட்டில் இக்கொள்ளும் திணிவு சதவீதம் சமன் குறித்த பதார்த்தத்தின் திணிவின் கீழ் மொத்த திணிவு. சரியா? இந்த கேள்வி அப்படியே செய்து கொள்ளுங்க. கால்சியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு மூலகங்களிலும் ஒவ்வொரு மூலகங்களிலும் திணிவு சதவீதத்தை காண்க. திணிவு சதவீதத்தை காண்க. திணிவு சதவீதத்தை காண்க. கால்சியத்தின் சாரண திணிவு 40, கார்பன் 12, ஒட்சனுக்கு 16. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின கேள்விதான். அப்ப கால்சியம் கார்பனேட்டின் மொத்த திணிவை காணுவீங்கள். கால்சியத்தின் திணிவு, கார்பன் திணிவு, 3 ஒட்சுதண்ட திணிவு. இங்க கால்சியத்தின் திணிவு 40, கார்பன் திணிவு 12, ஒட்சிதண்ட திணிவு 16. மொத்த திணிவு 100 கிராம் என அமைக்கும். மொத்த திணிவு 100 கிராம். இனி நீங்க சமன்பாட்டில் பிரதிவிட்டுக் கொள்ளலாம். இப்ப நீங்கள் கால்சியத்தின் பெர்சன்டேஜ் காண போறீங்கன்னு சொன்னால் குறித்த பதார்த்தம் கால்சியம். இப்ப கால்சியத்தின் திணிவு 40 கிராம், மொத்த திணிவு 100 கிராம், பெற 100. இது சமன் 40 வீதம் என்ன. அப்ப கால்சியம் கார்பனேட்ல கால்சியத்தின் சதவீதம் 40 வீதம். இதே போல
காபன் சதவீதத்தை நீங்கள் பார்க்கலாம். மொத்த திணிவு 100 கிராம், அதில காபண்ட திணிவு 12 கிராம். உங்களுக்கு 12 வீதம் என்று தேவோட ஒற்று சந்திய கண்ட மொத்த திணிவு 100 கிராம், ஒற்றுதனுக்கு 48, என்ன 3 ஒற்றன் இருக்கிறதால 48 கிராம் பெற 100, 48 வீதம் கூட்டினால் 100 வீதம் பெற வேண்டும். சரியா, அடுத்த கேள்விகளை கொள்ளுங்கள். எண்ணெய் ஓயிச்சில் உள்ள ஒவ்வொரு மூலகங்களில் மூலகங்களினதும் எண்ணெய் ஓஹெச்சில் உள்ள ஒவ்வொரு மூலகங்களினதும் திணிவு சதவீதத்தை காண்போம். திணிவு சதவீதத்தை காண்க. நீங்கள் ஏற்கனவே இது நான் செய்து விட்டிருக்க செய்யலாம். சோடியத்துக்கு 23, ஒற்றுதன் 16, ஐதரசன் 1. மொத்தத்திலே உங்களுக்கு 40 கிராம் என்று வரும் என்று சொல்லியிருந்தான். சோடியத்தின் திணிவு, ஒற்று சென்ற திணிவு, ஐதர சென்ற திணிவு, உலகத்திலே கூட்டுத்தொகை தான் சோடியம் ஐதரோக்ஸ் என்ற மொத்த திணிவாக இருக்கும். 23, 16 ஒன்று ஒரு மூல் இந்த திணிவு என்பதால கிராமில குறிப்பிடலாம். மொத்த திணிவு 40. இதுல எண்ணெய் ஓயிச் சோடியத்தின் திணிவண்டால் 40 மேல் சோடியம் 23 கிராம். அப்ப 100 to 57.5 என அமையும். அதே போல ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது மொத்த திணிவு 40 கிராம், அதில் ஆக்சிஜன் 16 கிராம், 100 to 40 வீதம் என அமையும். அதேபோல் ஐதர் சென்ற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மொத்த திணிவு 40 கிராம், அதில் ஐதர் சென்ற 1 கிராம் தான் பங்களிப்பு, 100 to 2.5 வீதமாக சோடியம் ஆக்சிஜன் ஐதர்சன் உலகத்தின் திணிவு சதவீதங்கள்ட்ட கூட்டுத்தொகை
நூறுக்கு சமனாக வரவனும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அடுத்த வழி இதெல்லாம் உங்களுக்கு சுருக்கி பாருங்க.